சார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2K கிட்ஸ்க்காக எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து நிறைய இன்டர்நெட்டில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்க கையில் ஃபோன் இருக்குது, கேம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து அஸ் அ 90s கிட்ஸாக எனக்கு வந்து ஒரு 25 வயசில் தெரிஞ்ச விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 12 வயசு 13 வயசுலேயே தெரியுது. நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க, அதை கேட்குறதுக்கும் விரும்புகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக காட்டுறாங்க. ஸோ ஆஸ் அ 2K கிட் ஃபாதராக உங்களோட அட்வைஸ் என்ன? அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? நான் தனி ஆடிட்டோரியத்தில் இருப்பதால் மாஸ்க் அணியவில்லை, நீ கட்டாயம் அணிவும். அருமையான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. எனக்கு வந்து 3 2K கிட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க. 2K கிட்ஸ்னால் நிறைய பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேன். சில பேரண்ட்ஸ்க்கு 2K கிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 2000 அப்புறம் பிறந்தவர்கள், 2000 அப்புறம் பிறந்த பிள்ளைகள், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. 2K கிட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம வாழ்ந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அநேகமாக பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி 2K கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் ஒரு 80 கிட்ஸ் அல்ல 90 கிட்டான 90s 70s 80s 90s பிறந்தவர்களாக இருப்போம். வகையில் அந்த நாட்டில் இருந்த தொழில்நுட்பம் வேறு, இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வேறு. இன்டர்நெட்டுங்கிறது நான் 12th ஸ்டாண்டர்டில் தான் நான் எங்கள் ஸ்கூலுக்கே வந்தது, நான் படிக்கும்பொழுது. இப்பொழுது பிறக்கும் பொழுது இன்டர்நெட்டு தான். அது இப்போ கொரோனா காலத்தில் சொல்லவே தேவையில்லை, கையில் வந்து ஐபேட்லேருந்து எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி வந்து கிடையாது. பள்ளிக்கூடங்கள் அப்படி இருப்பதனால எல்கேஜியிலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறோம். அதில் இப்போ வந்து ரொம்ப இது வந்து நல்லதாக கெட்டதாங்கிற ஒரு டிபேட்டை பெருசாக வைக்கலாம். பட் ஆனால் ஒரு வழி கிடையாது. பிள்ளைகளிடம், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் வந்து ஒரு ஆசிரியர்களை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இந்த காரியத்தை தான் பயன்படுத்தும். ஆனால் இப்போ பார்த்திங்க, ரீசெண்டாக கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். அந்த மற்ற நேரங்கள் 24 மணி நேரத்தில் இந்த 21 மணி நேரம் இருக்க போகிறங்க. அந்த 21 மணி நேரத்தில் என்ன நடக்குங்கிறது தான் இப்போ பிரச்சனை. கிளாஸ் டைம்லேயே பிரச்சனை, அதே ஒரு விஷயம். இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு பேர் தான், ஆனால் அந்தத்தில் பசங்களே என்னச்சுமே சொல்லுவாங்க, சார் ரெடி ஆகும், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தை கூட. அது ஓகே. இந்த நாட்கள் வந்து ரொம்ப பிரபலமாக போய்கொண்டிருக்க ஒரு நியூஸ் வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டுக்கு ஆன்லைன் விளையாட்டு, அது பேர் பப்ஜின்னு பேர். அதை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணாங்க, திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. அது ஏன் பேன் பண்ணாங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பேன் அப்படின்னா அது விளையாடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டதுக்கு அப்புறமும் விபிஎனுங்கிற ஒரு சர்வீஸ் மூலமாக இன்டர்நெட்டில், அதாவது இருக்கிறான்னு தெரியாமல் அது மறைவான திருட்டுத்தனமாக விளையாடுவதுன்னு பேர். அது ஒரு விபிஎன் அப்படின்னா இன்கான்வீன்டோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் சர்ச்சில், நம்ம கூகுளில் பார்த்திங்கன்னா அதே போல் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் தெரியாது, விளையாடக்கூடாதுங்கிறத விளையாட வைத்து அதிலே ஆர்வத்தை காட்டுகிற அநேகர் அந்த பழக்கத்தில் இருக்கிறவர்கள். இந்த பப்ஜி கேம் விளாண்டவங்க வந்து இன்றைக்கி வந்து அது ரொம்ப பிரபலமாகி அப்படி ஒரு விளையாட்டை ஆரம்பித்தான். அதில் விளையாடுறது கூட தப்பு இல்லை, அந்த விளையாட்டில் வந்து நிறைய பிள்ளைகள் வருகிறார்கள். பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா 8 வயசுலேருந்து வராங்க பசங்க, பெரியவர்களும் விளையாடுகிறார்கள். பொதுவாக அந்த 2K இந்த 8லேருந்து ஒரு 14 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க சொல்ல வர்றேன். அப்படி விளையாடும் பொழுது அதில் நிறைய கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு ஒரு குரூப், ஒரு யூடியூப் குரூப் வந்து அதை வந்து திருட்டுத்தனமாக விளையாடுவது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை அதில் நிறைய சொல்லி, ஆண் மட்டும் இல்லாமல் பெண்ணும் சொல்லி அவங்க யூஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ சினிமா படங்களில் இங்கிலீஷில் படத்துக்கு நிறைய கெட்ட வார்த்தை வரும், அது போட்டுருவான், 18+ பெரியவர்கள் மட்டும் அப்படின்னு போடுவான். அதேமாதிரி இல்லையே நம்ம போட்டு தான் பண்ணுறோம். இருந்தாலும் கெட்ட வார்த்தைகள் கூறுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாடு வருகின்ற ஆன்லைன் விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது, நிறைய பெற்றோர்கள் தெரியாது, தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க பொண்ணு பையன் வந்து பொண்ணோ பையனோ வீட்டில் ஃபோன் வச்சு நோண்டிட்டுருக்கானா என்ன நோண்டான்னு பாருங்கள், தயவுசெய்து அதை பாருங்கள். ஃபோனில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேம் தானே விளையாடுறான் புள்ள, வேகம் வண்டி எடுத்து ஓட்டுறான் அப்படின்னு இல்லை, ஆன்லைன் கேம் இருக்குது, இன்ட்ராக்டிவ் கேம்னு ஒன்று இருக்குது, அதுதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய பிள்ளைகள் 3 பேருக்கும் இன்ட்ராக்ஷனே நான் கொடுக்க மாட்டேன். என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்க கூட அந்த குழந்தையோட பேசுவான். அதில் நீங்கள் நினச்சிருப்பீங்க பத்திரமா என் பிள்ளை வீட்டில் இருக்கிறான் அப்படி கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் இன்னொருத்தரோட எப்படி ஜூம் காலில் நம்ம வந்து ஆஃபீஸில் அலுவலகத்தில் பேசுகிறோமோ ஸ்கைப்பில் பேசுகிறோமோ அதுமாதிரி அந்த கேமுக்குள்ளேயே அவங்க வார்த்தைகளை போட்டுக்குவாங்க, மாற்றி போட்டுக்குவாங்க. காதில் போட்டுக்கிட்டு இருப்பான் பையன், ரொம்ப ரம்மையை விளையாடுறான். சரி கொரோனா காலம் தானே, வீட்டில் போர் அடிக்குது, விளையாடட்டும் பிள்ளை அப்படின்னு சொல்லி விளையாடு. ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர் ஒரு கேமை கையில் கொடுக்கறதுக்கு முன்பாடு நீ முதல்ல அந்த கேமை பார்க்கணும், அந்த கேமை புரிந்து கொள்ள வேண்டும், விளையாண்டு பாரு. விளையாண்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட கொடுங்க. அதான் நான் சொல்லுவேன், என் பிள்ளைகள்கிட்ட கொடுக்குற எல்லா கேமும் எனக்கு என்னென்னு தெரியும். என்னிடத்தில் சில விஷயங்கள் இருக்குது. நான் பண்ணுற இப்போ சொல்கிற இந்த மெசேஜ் 2K கிட்ஸுக்கு பிடிக்காது. என்ன பண்ணுறது, ஒரு வழி இல்லை, சொல்லித்தானே ஆகணும். நிறைய பேர் திட்டிருப்பான், ஐயோ இன்னும் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவார் போட்டிருக்கேன் அப்படி சைட்டில் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இருந்துருப்பான், என்ன பண்ணுறதுப்பா, உன்னை காப்பாற்றுறது தான் பார்த்து பேசினிருக்கான்.
சரி ஓகே. இப்போ வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவது இல்லாமல் உள்ள வரவங்களெல்லாம் திட்டுறது, பொம்பளைங்களை திட்டுறது, அப்படி கெட்ட வார்த்தை அவங்க புரிதல் அப்படி கழிக்கணும், ரத்தம் வரும் சில மாதிரி பேசுவாங்க. இதனால் என்ன இருந்ததுன்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பைபிளில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த மதம் எடுத்தாலும் எந்த மதத்துலேயும் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. கரெக்டாக சில பேர் வந்து கோபத்தில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சில பேருடைய வார்த்தைகளே கெட்ட வார்த்தைகள், அவங்க பேசுகிறதே பாஷையே அப்படி தான் இருக்கும். அது தான் டான்ஸ் டாக்கா நான் மக்களும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் பேசுவாங்களே. கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயில் வராமல் இருப்பதாக, பக்தி விரிக்கத்தை விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை உன் வாயில் வரட்டும். அதான் வேதம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயில் வராமல் இருப்போம். கெட்ட வார்த்தை பேசும்போது என்னன்னா, காவா மாதிரி ஆகிடுவோம், வாய் காவா திறந்தா என்ன ஆகும், நாரம். கெட்ட வார்த்தை பேசும்போது நாரம். என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் வந்து, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுவீங்களா சார்னா, உண்மையாகவே என்னோடய நண்பர்கள் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, சார் எவ்வளோ கோவம் வந்தாலும் ஒரு கெட்ட வார்த்தையே வரமாட்டேந்தே, சின்ன வார்த்தை கூட வரமாட்டேந்தே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது வந்து பழகிருச்சு, அது மாதிரி சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் வராமல் இருப்பதாக, நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் வாயிலும் வர்றதா. நீங்கள் வாயின் வார்த்தையில் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. நீங்கள் செய்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் வாய்க்காது. சில பேர் நீங்கள் சொல்லி பாருங்கள், சொல்லும் போதே தெரியும் அவன் போய் சொல்கிறான்னு, நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார் அப்படின்னோடனே என்ன தெரியும், கட்டாயம் போய் கொடுக்க மாட்டான் அப்படின்னு தெரியும். சில பேருடைய வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், ஏன்னா அவன் நிறைய கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிக்கலாம் பெருமையாக, 17 வயசுலாம் அமைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் அடிச்சு விரட்டுவான் அப்படியே. அது வந்து ஒரு கெத்து, கெட்ட வார்த்தைனா எனக்கு ஸ்டைல்ஸ் அது, அப்படி அது சொல்லிட்டா போதும். அப்புறம் நம்ம குரூப் ஃபாரின்லாம் சொல்ல வேதான் வாட்ட அப்படின்மா, பயங்கரமா வாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது போடுவான், எக்ஸாக போட்டு போக வேண்டிதான், புரியுதுங்களா. என் வீட்டில் என் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு, 5 வயசு பையன் திடீர்னு வாட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் சொல்லலை, ஏன்னா அந்த அந்த கார்ட்டூனில் அப்படி தான் வருது, வாட்டேக்கு அப்புறம் சொல்லலை. அதாவது 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்குவானுங்களாம், ஏன்டா அது கெட்ட வார்த்தை மட்டும் கட் பண்ணிட்டு அது முன்னாடி 2 வார்த்தையாக அது அந்த 2 வார்த்தையை பக்கெட்டில் தண்ணி கிணத்துல விட்டுட்டேன், தண்ணி தானே வரப்போகுது, பக்கெட்டை மட்டும் விட்ருவானா தண்ணி எடுக்க மாட்டானா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏமா சொல்கிறாங்க ஒன்று விட்டு அப்படின்னு பார்த்தாங்க, இல்லை அதோட நிறுத்திட்டான், வாட்டேன் விளையாண்டுக்கிறான் கேம் விளையாண்டு வாட்ட அப்படின்றான். 5 வயசு பையங்க, 2K கிட்டு, 10 வயசில் உனக்குது என் வீட்டில் ஒன்று பையன், இது என்ன டேடி அப்படின்னு கேட்குறான், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா வந்து டா 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 டார் மூச்சு மூணு இங்கிலீஷ் படம், அதே தமிழில் கொண்டு வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், கேவலமாக இருக்கும். என்னென்னா ஆன்லைனில் இன்ட்ராக்டிவ் கேம்ஸு, அதாவது இன்னொருத்தோடு பேசுகிறது பழகிறது அப்படிங்கிறது விடாது. ஏன்னா பெரிய வாலிபர்கள், பெரிய பெரிய ஆட்கள், 30 வயசு 40 வயசு ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளை மாதிரி வந்து விளையாடுவாங்க உள்ள, புரியுதுங்களா. அவன் 18 வயசுன்னு போட்டிருப்பான், அதில் 15 வயசுன்னு போட்டு வேறு ஒரு ஃபோட்டோவும் போட்டுருவான், உங்கள் பொண்ணு அப்படியே பாவமாக விளையாண்டுக்கும், அந்த பொண்ணு அவன் பேர் போட்டிருப்பா ஸ்டெல்லான்னு போட்டிருப்பான், நம்ம இல்லைங்க செல்வி, செல்வி அண்ட் ஸ்டெல்லா பேசுகிறோம் பெருமையாக இருக்கும், ஐ எம் வாக்கிங் வித் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்தில் இங்கேயே இருக்கும், எங்கேயாவது சேதாப்பட்ட பக்கத்தில் அந்த பக்கம் அந்த பேருக்கு முன்னாடி பக்கம் இருக்கும், ஆனால் பார்த்தா போட்டிருக்கோம் ஆஸ்திரேலியா அப்படின்னு. உடனே நம்ம டெய்லி ஸ்டெல்லாவோட பேசிகிட்ருக்கான்னு இவன் நினச்சிக்கிட்டு இருப்பா, கடைசியில் பார்த்தா அவன் பெரிய ஆள், அவன் நம்மளாம் கடைசியில் அப்படியே பேசி 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 கடைசியில் என்ன வேணும், வார்த்தைகள் பரிமாறும், கெட்ட வார்த்தைகள் பரிமாறும், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பான், நம்ம பிள்ளைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பான், அப்புறம் ஃபோட்டோ அனுப்புவாங்க மாற்றிக்குவாங்க. இப்படி சீரழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆன்லைனில், சின்ன பிள்ளைகளை சீரழிக்கிறதுன்னு ஒரு குரூப் இருக்குது, கடைசியில் அவங்க அப்படியே ஃபேஸ்புக்கு மாறிடும், அதிலே விளையாட மாட்டாங்க, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கேமில் தானே, கேம்லேருந்து அப்படியே காண்டாக்ட் எங்கே போயிடும், ஃபேஸ்புக்கில் போயிடும், ஃபேஸ்புக்லேருந்து ஸ்கைப்புக்கு போயிடும், ஸ்கைப்லேருந்து ஜூமுக்கு போயிடும், அப்புறம் அவ்வளோதான். ஐஃபோன் வச்சிங்கன்னா ஃபேஸ் டைம், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் வந்து போத் சைட்ஸ் ஆர் என்கிரிப்டட், இதில் வேறு என்ன பேசினா என்ன பண்ணால் ஒன்றும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, பெற்றோர்களும் கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் உனக்கு தெரியுதோ இல்லையோ உன் பிள்ளைக்கு தெரியும். 2K கிட்டு வந்து ரொம்ப விவரமான ஆட்கள், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, என் பிள்ளைங்கள நான் மேய்க்கிறது நான் படுற பாடு இருக்கே, இந்த 3 பேரையும் பிடி 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 பிடினு பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் எல்லா ஐஃபோனும் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வேணால் கொடுங்க, ஆனால் அதில் ஸ்க்ரீன் டைம்னு ஒரு மேட்டர் இருக்குது, அவன் என்ன விளையாடுறான் என்ன விளையாடக்கூடாது எல்லாமே அந்த இது ஸ்க்ரீன் டைமில் நீங்கள் செட் பண்ணலாம். அதே மாதிரி கூகுளில் ஒரு அருமையான ஒரு ஆப் இருக்குது, ஃபேமிலி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, இது போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன அனுமதிக்கிறீங்களோ அந்த கேம் தான் விளையாட முடியும், எவ்வளோ மணி நேரம் போடுறீங்களோ அவ்வளோ நேரம் தான் விளையாட முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு தெரியும் எப்போ விளையாடுறான், இப்போ என் பிள்ளை வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் ஃபோனில் இருப்பான், இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் டைம் போட எனக்கு தெரியல சார் எப்படி சார் இதெல்லாம் சாஃப்ட்வேர் பண்ண தெரியல அப்படின்னா ஃபோனே கொடுக்காதீங்க தயவுசெய்து. உங்களால் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் சாலிடர் அப்படின்னு ஒரு டிவி இருந்தது, அந்த சாலிடர் டிவி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்தனா ஒரு பெரிய கூடு இருக்கும், அந்த கூடுக்கு மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்கும், அந்த டோரை டட்டட் மூடி ஒரு சாவி வச்சு லாக் பண்ணிட்டு தான் எங்கள் அம்மா ஆஃபீஸ்க்கே போவாங்க. அப்போ நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம், இந்த கதவு எப்போ திறக்கும், கதவு எப்போ திறக்கும், அண்டாக்கா கசம் அபூர்கா குசம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ரோபோ அப்படின்னு ஜெயின் ரோபோ அப்படின்னு ஒரு சேனல், ஒரு முக்கியமான ஒரு பெரிய கேம், இப்போ கூட நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயின் ரோ ரொம்ப ஃபேமஸ் 70s கிட்ஸில்,
அதை போடுறதுக்காக வெயிட் பண்ணும். கரெக்டாக 5 மணிக்கு 4 மணிக்கு அம்மா வருவாங்க, 5 மணிக்கு கதை திறப்பாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் காட்சி கொடுப்பார் அந்த ஜெயின் ரூபம். திரும்பி மூடிடும், கட 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 கட. இப்படிலாம் வளர்ந்ததுனால தான் எங்கள் மூளைலாம் நல்லா வளர வேண்டிய இடத்துல வளர்ந்தது. வளர்ந்து இன்றைக்கி என் கூட படித்த அந்த நீங்களே பாருங்கள், அந்த காலத்துலலாம் படித்தவங்கலாம் 70-80லாம் எல்லாம் விளாண்டு எங்கெங்கேயோ செட்டில் ஆகிய பெரிய பெரிய ஆளாக இருக்கான். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த பப்ஜி சப்ஜி கெட்ட வார்த்தை இது அது தோலான் தோஸ்கான் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒன்றுத்துக்கும் மொத்தமாக வெந்து வேகாதமாக சுண்ணாம்பாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதே தெரியல, குழப்பம். 13 வயசில் அவனுக்கு ஒரு குழப்பம், குழப்பமா அப்படிங்கிற மெசேஜுக்கு பதில் வந்து 35 வயசில் கேட்க வேண்டிய பதிலை 13 வயசில் அவன் கேட்டுகிட்டு இருக்கான். சார் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஏன் வராது? கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வராது இருப்பதாக. பக்தி விருதிக்கு நல்ல வார்த்தையில் வர வேண்டும். கெட்ட வார்த்தை பேசுவது தப்பு மட்டும் இல்லை, அதை கேட்பது அதோட கொடுமை. அதை கேட்கவும் கூடாது. கெட்ட வார்த்தை பேசுகிற நாட்களோட நீங்கள் இருக்காதிங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா குறைச்சி குறைச்சி மொத்தமாக குறைச்சிருங்க. எப்பமாவது ஒரு கோபத்தில் ஒன்று ரெண்டு வருது, அந்த ரெண்டு வார்த்தையினால டைவர்ஸ் ஆன கேஸ்லாம் இருக்குது நிறையா. அந்த வார்த்தை அவன் எப்படி சொல்லலாம்? அதனால் வந்து அது நல்லதில்லை. ஒரு நபர் ஒரு நண்பரிடம் ஒரு நபரை வந்து நீ கெட்ட வார்த்தை சொல்லி தான் அவனை காயப்படுத்தணும்னு அர்த்தம் கிடையாது. நல்ல வார்த்தையிலேயே காயப்படுத்தலாம். என் பொ குழந்தைய என் பொண்ணு என்று சொல்லுவோம், டாடி நீங்கள் திட்டுற மாதிரியே இல்லை, ஆனால் கண்ணில் தண்ணி வர மாதிரி ரத்த கண்ணீர் வர மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னே தெரியலையே. எங்கள் ஒய்ஃபாக தான் சொல்லுவாங்க, அவர் எதுவுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டார். கெட்ட வார்த்தை பேசாமையே அள வைக்கக்கூடிய ஒரே ஆள் நீ தாயா புரிநாட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க என்னை பார்க்குறது. நானே பெருமையாக நினச்சிக்குவேன், பரவாயில்லையே இந்த வித்தையை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸி. கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு ஆள் காயப்படுத்துவதை விட நல்ல வார்த்தைகளை சொல்லியே நீங்கள் காயப்படுத்தலாம். நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம், அது உங்களுக்கே தெரியும் எது நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை என்று. குழந்தைகளை பத்திரமா நம்ம வைத்துக்கொள்வோம். முக்கியமாக அந்த 2K கிட்ஸுக்கு நீங்கள் வந்து கேட்ஜெட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் ஃபேமிலி லிங்க் கூகுள் லிங்க் இருக்குது, அது ஐஃபோன்லேயும் ஒர்க் ஆகும் கூகுள்லேயும் ஒர்க் ஆகும், அது போட்டு கொடுங்க. டைம் உங்களுக்கு கன்சியூம் பண்ணுங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது, அப்படியே போயினே இருப்பாங்க ஆட்டுக்கு வந்த மாரி. நம்ம தான் இழுத்து பிடிச்சி வைக்கணும். அப்படியே நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நம்ம கட்டி காப்பது நம்மளுடைய கடமை. பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வந்து அது கட்டாயம் வந்து அந்த லிங்க் கொடுங்க. ஏன்னா டிவி பார்க்கும்போது கொஞ்சம் ஒன்றா உட்காந்து பார்ப்பீங்க, செல்ஃபோனில் என்ன பண்ணுறான்னு தெரியாது. நீங்கள் விளையாடாத ஒரு கேமை பிள்ளையிட ஒரு நாளும் கொடுக்காதீங்க. நீங்கள் பார்க்காத ஒரு ஆப் அவர்கிட்ட ஒரு நாளும் கொடுக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுப்பதில்லை. இது கொரோனா காலம், எல்லாம் லாக்டவுன் காலம், பிள்ளை பள்ளிகள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுற காலம், எல்லாம் கேட்ஜெட்ஸுக்கு வந்துருச்சு. தயவுசெய்து இந்த இதை நம்ம கடைபிடிப்போம். நம் பிள்ளைகளை நம்ம சமுதாயத்தை குழந்தைகளை காப்போம்.